வாழ்க வளமுடன். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முழங்கால் வலி, முட்டு வலி, இதுக்கு வந்து ஒரு அருமையான மருந்து. எப்படின்னா, நம்ம வேடிகாலில் வச்சு பயராக்கக்கூடியது நம்மளுக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடியது தான். அந்த மூலிகை என்ன மூலிகை அப்படின்னு பார்ப்போம் வாங்க. இது தாங்க அந்த மூலிகை. அது என்ன மூலிகைன்னு பார்க்குறீங்களா, பாதாம் அடக்கி. பாருங்க, நான் ஒடிக்கிறேன். பார்த்தீங்களா, இது தாங்க அந்த மூலிகை. இது வந்து நமக்கு வந்து இதோட மகத்துவமே தெரியாமல் தான் இருக்கிறோம் இன்னும். ஏன்னா இது வேலியில் தான் வைக்குவாங்க, இது வேலிக்கு தான் பயன்படும் அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம சாப்பாட்டில் அன்றாட சேர்த்துக்கலாம். இது ஒரு வந்து அருமையான கீரை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீரை வந்து பாதாம் அடக்கி கீரை அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் பாதாம் அடக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கிராமத்தில் வந்து நாங்கள் வந்து அன்றாடம் இதை பயன்படுத்துவோம். எப்படின்னு கேளுங்களா, முருங்கைக்கீரையில் ஒரு புடின்னா இந்த வாதாம் அடக்கில் ஒரு புடி. இது கூட சின்ன வெங்காயம், ஜீரகம், ஒரு பட்டை மிளகாய். பட்டை மிளகாய் இல்லாமல் கிள்ளி போடாமல் நாங்கள் கீரையே வதக்க மாட்டோம் பாருங்கள். ஏன்னா அந்த பட்டை மிளகாய் போட்டால் தான் அந்த கீரையில் ஒரு தனி வாசனை வரும். அதுக்கு நம்ம வந்து வாய்க்கு ருசிக்காக வந்து தேங்காய், அதில் என்னென்ன போடணும் பொருள் அப்படின்னு நம்ம சேர்ப்போம். ஆனால் பட்டை மிளகாய் இதில் தான் வந்து அதோடைய நறுமணமே ஒரு தனி வாசனை கொடுக்கும். பார்த்திங்கன்னா, இதை ஒரு புடி கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, ஒரு கைப்பிடி அளவு வாதாம் அடக்கி, ஒரு பட்டை மிளகாய், சின்ன வெங்காயம் அஞ்சு வெங்காயம், ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மத்தியான சாப்பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டாலும் தானே, பழைய சாதத்துக்கு இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்களேன். உங்களுக்கு ஒரு பானை சோறே பத்தாதுங்க பழைய சோறு. ஏன்னா அந்த கீரையை நம்ம சாப்பிட்றதுனால ஒரு பானை சோறு பத்தாது உங்களுக்கு பழைய சோறு. அதை சாப்பிட்டோம்னா உடம்பு ஒரு தனி புத்துணர்ச்சியாக இருக்கும், நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த பாதாம் அடக்கி வந்து முழங்கால் வலி எடுத்து சில பேருக்கு நடக்க முடியாது, மாடிப்படி ஏற முடியாது, கீழே குமிஞ்சி நிமிர முடியாது. ஏன்னா வாய்வு தொல்லை இருக்கு. வந்து இந்த பாதாம் அடக்கிய ஒரு உங்கள் வீட்டில் எவ்வளோ பெரிய பானை இருக்கோ அவ்வளோ பெரிய பானையில் தண்ணியை வைங்க, சின்ன பானையில் வச்சுக்கோங்க. இந்த பாதாம் அடக்கிய உருவி அதுக்குள்ளே போடுங்க. போட்டு நல்ல வெது வெதுப்பான நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு இந்த பாதாம் அடக்கி இலையை அள்ளி நமக்கு எந்த இடத்துல மூட்டில் வலிக்குதோ அந்த இடத்துல ஒரு மூணு நாளைக்கு இதை வச்சு நல்லா உருவி பிடிச்சிங்கன்னு வச்சிங்களேன், இந்த மூட்டு வலியை சுத்தமாக இல்லாமல் போயிடுங்க. இது வந்து கைகண்ட மருந்து. நான் சொன்னேன்ல, பட்டை மிளகாய், ஜீரகம், சின்ன வெங்காயம், அதாவது நம்ம கண்ட எண்ணெயிலையும் வந்து வதக்கி சாப்பிடக்கூடாது. நல்லெண்ணெய் தான் எல்லாத்துக்குமே வந்து, நல்லெண்ணெய் தான் உபயோகப்படுத்தணும். நல்ல செக்கு எண்ணெயாக இருக்கணும். அதில் ஒரு 25 மில்லி 50 மில்லி உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒரு நபர்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லெண்ணெய் விட்டு ஜீரகத்தை போட்டு சின்ன வெங்காயம் போட்டு பட்டை மிளகாய் முன்னாடியே போட்டுடணும். பட்டை மிளகாய் செவந்ததுக்கு அப்புறம் ஜீரகம் போடணும், அப்புறம் சின்ன வெங்காயம் போடணும். போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் இந்த முருங்கைக்கீரையும் இந்த பாதாம் அடக்கையும் தண்ணியில் நல்லா கழுவி விட்டு நல்லா போட்டு வதக்குங்க. சுருளை 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 போட்டு வதக்கி நீங்கள் சாதத்தில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டாலும் சரிதான். இல்லை அப்படி இல்லை, நான் தனியாக தொட்டுக்கிட்டு பழையது சாப்பிட போகிறேன், இல்லை அப்படி தனியாக தொட்டுக்கிட்டு சாம்பார் கூட சைடு சாச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு சாப்பிட்டாலும் சரிதான். இங்கே ஒரு அற்புதமான கீரை, நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். என்னோடய பயணம் வந்து இதோட பலன் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இந்த கீரையை நம்ம சாப்பிட்றதுனால ஜீரண சக்தி அதிகமாக கிடைக்கும். இது சாப்பிட்டு ஒரு நம்ம தாராளமாக, அதாவது மலச்சிக்கல் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து மிக மிக அற்புதமான ஒரு மூலிகை கீரைன்னு சொல்லலாம். இது வந்து ஏன்னா மலம் கழியாமல் இருக்குது. நான் 4 நாளைக்கு இப்போ வந்து நிறைய பேருக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை தான். ஏன்னா அது நம்ம சாப்பிட்ற உணவு அப்படியாப்பட்ட உணவு, அதனால மலச்சிக்கல் பெரியவங்களாக இருக்கட்டும் சின்னவங்களாக இருக்கட்டும் மலச்சிக்கல் இருந்தாலே வந்து நம்ம உடம்பு வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்காது, ஒரு சுறுசுறுப்பாக இருக்காது. நம்ம மலச்சிக்கல் அதாவது நம்ம உடம்பில் தேங்கி இருந்தாலே ஒரு சுறுசுறுப்பாக இருக்க முடியாது. இதுக்கு வந்து ஒரு கை கண்ட மருந்து. நீங்கள் கண்டிப்பாக அதை பயன்படுத்தி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.